ஹாய் எல்லாரும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹாய் 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 ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லாரும். ஹாய் ஹாய். ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸாக வந்தது ஹரிகரன், கிறிஸ்டோஃபர், ஸ்னேகா, முஸ்டாக், பாலா, ஷர்லி, விக்ரம், தர்ஷினி, லக்ஷ்மி, தருண், விஜய், அனு மியூசிக், முரளி பிரியா, ஸ்ரீலதா, ஸ்ரீராம், விக்கு ஃபிஷியோ, தீபா, குமரன், விஜய், பாலாஜி கிளாசிக்கல், சூரிய சகாயம். தீஸ் ஆர் த பீப்புள். கிறிஸ்டோஃபர், ஸ்னேகா, முஸ்டாக், பாலா, ஷர்லி, விக்ரம், தர்ஷினி, லக்ஷ்மி, தருண், விஜய், அனு மியூசிக், முரளி பிரியா, ஸ்ரீலதா, ஸ்ரீராம், விக்கு ஃபிசியோ, தீபா, குமரன், விஜய், பாலாஜி கிளாசிக்கல், சூரிய சகாயம். ஸோ தீஸ் ஆர் த பீப்புள் இது வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிங்கர்ஸ் தான் வந்தவங்க. ஸோ இன்னும் ஒரு டூ க்வெஷ்சன்ஸோட நாங்கள் வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு செலக்ட் ஆன எல்லாருமே வந்து நாங்கள் லிஸ்ட் போட்டுட்டு வி வில் பி சென்டிங் அட் இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு செலக்ட் ஆனவங்க கூட குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ வி ஆர் பிளானிங் டு டூ சம் டீம்ஸ் சம்திங் சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ வி ஹாவ் அ கண்டென்ட் ரெடி. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் வி வில் பி கம்மிங் அப் வித் அ சிங்கர் டு ஃப்ரம் சாங்ஸ் க்வெஷ்சன்ஸ் கேட்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு வி ஆர் கோயிங் டு புட் அப் சம்திங். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அடுத்த வாரம் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அஸ். ஹாய் கமல் அண்ணா, ப்ளீஸ் டூ ஃபாலோ அஸ். இன்ஸ்டா போஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, நாளைக்கு வந்து சிற்பி சார் அண்ட் எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாரும் வாங்க. கிரிஜா மேம் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக வராங்க. ஷீ இஸ் அ கர்நாடிக் வோக்கலிஸ்ட். அதுக்கப்புறமா வந்து ஷீ இஸ் அ பாரதியாரோட மருமகள் அவங்க. ஸோ ஷீ இஸ் கம்மிங் டுமாரோ அண்ட் ஷீ இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சிற்பி சார். ஸோ ஹே திஸ் இஸ் யுவர்ஸ் வாவ் வராங்க, எல்லாரும் வந்துருங்க. அண்ட் நாளைக்கு வரவங்களுக்கு ஒரு சின்ன இது, நான் போன வாரம் வந்து கொஞ்ச நேரம் பாட்டும் காதல் பிசா சேவம் பாட சொல்லியிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் பாடினீங்க. ஸோ நாளைக்கு வந்து பாடணும்னு அந்த எக்ஸ்ட்ரா சாங் நாளைக்கு பாடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் ரெண்டு க்வெஸ்சன் இப்போ கேட்க போறேன். அதுனா நீங்க நாளைக்கு வந்து சிற்பி சார் அண்ட் எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட சாங் லிஸ்ட்லாம் நீங்க நாளைக்கு வந்து பாடலாம். அது என்ன க்வெஸ்சன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சிற்பி சார் பாடி சிற்பி சார் இசையமைச்சு சிற்பி சார் பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு இது. அதே மாதிரி எஸ் ஏ ராஜ்குமார் சார் இசையமைச்சு எஸ் ஏ ராஜ்குமார் சார் பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு இது அப்படின்றத நீங்க நாளைக்கு சொல்லுங்க. ஸோ தெரிஞ்சதுன்னா நீங்க நாளைக்கு வந்து பாடலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கூகுள் ஆல்சோ, அதான் நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், கூகுள் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். பட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சாங். அடுத்த க்வெஸ்சன் போடலாம் அண்ணா. ஓகே, அதர் கேமரா ஆங்கிள்ஸ் பெட்டர். ஓகே, மாத்திட்டேன். Who named Ilai Raja as Ilaiyaraja? First option is Gangai Amaran, second option is Panju Arunachalam, third is Tamilarasi, fourth is Devaraj Mohan. நாலு பேர்ல இளையராஜாக்கு இளையராஜா அப்படின்னு பேர் வச்சது யார்? ஆப்ஷன் ஏ கங்கை அமரன், ஆப்ஷன் பி பஞ்சு அருணாச்சலம், ஆப்ஷன் சி தமிழரசி, ஆப்ஷன் டி தேவராஜ் மோகன். நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஏ வந்துட்டு இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு, பி வந்துட்டு இருக்கு. ஸ்ரீராம், சூரிய சகாயம், அனு மியூசிக், ஆப்ஷன் ஏ. டேய் கமல், என்ன எல்லா ஆப்ஷனும் போடுற? ஆமா, கங்கை அமரன் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுல ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ரீராம், சூரிய சகாயம், அனு மியூசிக் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ அதை தவிர கரெக்டான ஆன்சர் சொன்னது பாலாஜி கிளாசிக்கல், விக்ரம் சிங்கர், ஷர்லி ஸ்வராஜ், குமரன் விஜே, யூகி கமல் சொல்லியிருக்காரு.
ஆனா அவர் எல்லா ஆப்ஷனும் டைப் பண்ணிட்டு இருக்காரு. நிஷாந்த் கானா பி, கமல், கங்கை, அமரன், அவரது தம்பி சார், பஞ்சு அவ்வளவுதான் அண்ணா, லைட்டிங் இருக்கு, மறந்துட்டேன் சார். லைட்டிங் அவ்வளவுதான் இருக்கு, லைட்டிங் மூஞ்சில பட மாட்டேங்குது, மேபி பஞ்சு வெயில போனா ஃப்ரெஷ்ஷா தெரியும். இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சோ ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் ஸ்ரீராம், அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீராம், சூரிய சகாயம், அதுக்கப்புறமா அனு மியூசிக், அதுக்கப்புறமா நிஷாந்த். அண்ட் நவ் ஆல்சோ ஐ அம் டேக்கிங் இன் டோல் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போடலாமா? Okay, so the final question: ஓகே, which Tamil movie where Vijay Antony and G.V. Prakash Kumar composed together? First option is Angadi Thero, second is Kadalil Vilundhen, third is Deepavali, fourth is Patiel. சோ இந்த நாலு ஆப்ஷன்ல ஏ அங்காடி தெரு, டி காதலில் விழுந்தேன், சி தீபாவளி, டி பட்டியல். அதுல வந்து ஜி வி பிரகாஷும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து இசையமைத்த திரைப்படம் இது. சோ நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், ஆனா இதுல வந்து நான் நியூஎஸ் ஃபிங்கர் தான் எடுக்க போறேன். இது வரைக்கும் யார் பேர் இங்க வரலையோ அவங்களை எடுக்க போறேன். சோ அதனால வந்து இது வரைக்கும் ஒரு ஆன்சர் கூட கொடுக்காதவங்க இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கொடுத்துருங்க, உங்க பேரையும் நான் இதுல ஆட் பண்றேன். கமல் அண்ணா ரொம்ப நாள், 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் அவர்கிட்ட பாடுறதுக்கு. அவர் அதுக்கப்புறம் ஆளையே காணும், மியூல பாடுறாருல நிறைய. ஆமா நிறைய பாடுறான், அவன் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவர் எச்சில அனந்த் தான், நாராயணன், இல்ல இல்ல அவர் இப்போ மாறிட்டாரு, இல்ல நான் ஹெச்ஏல கேட்கும் போது இருந்து எச்சில ஒர்க் பண்ணார், அப்ப கேட்டேன். ஹெச்ஏல ஒர்க் பண்ணிருந்தாரு. ஆமா வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு அவரு. ஆமா, நிஷாந்தும் நானும் இப்போ டான்ஸ்ல இறங்கிட்டோம். விழுந்தேன், சி தீபாவளி, டி பட்டியல், அவர் ஏபிசிடி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா ஆன்சரையும் டைப் பண்ணுங்க சார். குமரன் விஜே ஏ சொல்லிருக்காங்க, ஸ்ரீராம் ஏ சொல்லிருக்காரு, இக்கோபிஷியோ ஏ சொல்லிருக்காங்க, ஸ்னேகா ஏ சொல்லிருக்காங்க, ஸ்ரீராம் ஏ சொல்லிருக்காங்க, அனு மியூசிக் டி சொல்லிருக்காங்க, குமரன் விஜே ஏ சொல்லிருக்காங்க, முரளி பிரியா ஏ, விக்ரம் சிங்கர் ஏ, முரளி பிரியா ஏ, அழகு தீபா ஏ, மோஸ்ட் ஆஃப் தம் போட்டிருக்கீங்க கரெக்டா. நிஷாந்த் அண்ணா வெயில் சொல்லியிருக்காரு, ஸ்ரீலதா ஏ சொல்லியிருக்காங்க. கமலுக்கு கொடுத்துடாதீங்க, கமலுக்கு சாங் கொடுக்கணும். சர்லீஸ்வர ராஜ் அங்காடி தெரு, ஷோல வர கொஞ்சம் நல்லா பாடணும்டா படி. ஆமா உங்க ஷோல வேற நல்லா, வேற நாங்க என்ன பண்ணணும் உங்க ஷோல வேற, வேற நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இப்ப கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்களா? அடுத்தது நீங்க குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வாங்க. நீங்க பாடணுமா ஒரு பாட்டு? கொஞ்சம் பாடலாமே சார், எனக்கு பாட்டு நான் வராது. ஒன்னும் சொல்றேன்னு நினைக்கிறேன், ஒன்னும் பாட சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல கமல் நெக்ஸ்ட் தடவை கெஸ்டா வரப்போகும்போது மேபி, இல்லைன்னா நீ அவனை ஏதோ பாட சொல்லும் போகும்போது அவன் பாடி காமிப்பான். அவன் வந்து ரொம்ப பிஸி, வர மாட்டாரு, 3 வருஷமா எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாரு. மேடி உன் கல்யாணத்துல பாடுவோம்டா நிஷாந்த், கமல் நம்ம தான் ஐபிஎம்ல பாடி முடிச்சிட்டோமே, ஐபிஎம்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாம் நல்லா பாடியாச்சு. என்ன பண்ற, வருங்கால சந்ததிகளுக்கு எல்லாம் வழி விடுறேன் நான், நான் பாடி அதெல்லாம் பிளாக் பண்ணனா அதுக்கப்புறம் நாளைக்கு. இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் நான் மறுபடியும் படிக்கிறேன். ஹரிகரன், கிறிஸ்டோபர், ஸ்னேகா, முஷ்டாக், பாலா, ஷர்லி, விக்ரம், தர்ஷினி, லக்ஷ்மி, தருண், விஜய், அனு மியூசிக், முரளி பிரியா, ஸ்ரீலதா, ஸ்ரீராம், விக்கு பிசியோ, தீபா, குமரன் விஜய், பாலாஜி கிளாசிக்கல், சூரிய சகாயம், ஸ்ரீராம், நிஷாந்த், எல்லாருமே ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ இதில் இன்னைக்கு ஹையஸ்டா ஆன்சர் பண்ணது வில் பி தர்ஷி, ஸ்னேகா, முஷ்டாக், தர்ஷினி, அதுக்கப்புறமா ஸ்னேகா, முஷ்டாக், தர்ஷினி அதிகமான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பட் இதை தவிர நீங்க செலக்ட் ஆனது வந்து
ஹரிஹரன், கிறிஸ்டோபர், ஸ்னேகா, முஷ்டாக், பாலா, ஷெர்லி, விக்ரம், தர்ஷினி, லக்ஷ்மிகாந்த், தருண், விஜய், அனு மியூசிக், முரளி பிரியா, ஷீலதா, ஸ்ரீராம், ரிக்கு, பிஷியோ, தீபா, குமரன், விஜய், பாலாஜி கிளாசிக்கல், சூரிய சகாயம், ஸ்ரீராம், நிஷாந்த். நிஷாந்த் கூட செலக்ட் ஆயிருக்காங்க, பட் கங்கிராட்ஸ். சோ ஆல்ரெடி சில வின்னர்ஸ் நேம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த நேம் இல்லாம இன்னைக்கு யாராவது நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்க நேமையும் நாங்க அந்த இதுல இது பண்ணுவோம். கமல் வந்து பாடிடுவோம் போட்டிருக்காரு. கமல் அண்ணா நீ ஒன்னு கன்சிடர் பண்ணுற அனந்த், நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிருந்தனா பண்ணிடலாம். அட்லீஸ்ட் எங்களை ஒரு போட்டோவாவது எடு, போட்டோ எடுத்தனா அதை எங்களுக்கு கொடுத்தனா வேணா சான்ஸ் தர கேட்டு கேட்டு சொல்றேன் நான். கோபாலுக்கு பொறுப்பே இல்லை, இவ்வளோ லேட்டாக வந்தா என்ன பண்றது. இன்னொரு தடவை படிக்கிறேன். ஹரிகரன், கிறிஸ்டோபர், ஸ்னேகா, முஷ்டாக், பாலா, ஷார்லி, விக்ரம், தர்ஷினி, லக்ஷ்மி, தருண், விஜய், அனு மியூசிக், ஸ்ரீலதா, ஸ்ரீராம், விக்கு, பிஷியோ, தீபா, குமரன், விஜய், பாலாஜி கிளாசிக்கல், சூர்யா சகாயம், ஸ்ரீராம், நிஷாந்த். அன்னைக்கு இன்னைக்கோட ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் வந்து ஸ்னேகா. ஸ்னேகா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஆஃப் டுடே. இதை தவிர இவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தீங்களா கோபால்? நெக்ஸ்ட் வீக் வந்து அவ்வளவுதான், क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ செலக்ட் ஆன எல்லாருமே குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணியிருக்கோம். சிங்கிங்கோட சேர்த்து பண்ணலான்னு ஒரு பிளானிங் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஸோ அந்த ஃபினாலே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தமிழில் வந்து தமிழில் தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் அண்ட் வேர்ல்டில் வேர்ல்ட் லெவலில் ஹிட்டான எல்லா கேம் ஷோஸையும் வந்து ஒரே 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 லைவ்ல கொண்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட். சூரிய சகாயம் சிங்கிங் வந்து நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாரும் வந்து சிற்பி சார் அண்ட் எஸ்ஏ ராஜ்குமார் சார் பாடுங்க. நாளைக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது சிற்பி சார் இசையமைச்சு சிற்பி சார் பெயர் வரக்கூடிய ஒரு பாட்டு, எஸ்ஏ ராஜ்குமார் சார் இசையமைச்சு எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைச்சு அவரோட பெயர் வரக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அது தெரிஞ்சதுன்னா நீங்க நாளைக்கு வந்து பாடலாம். ஸோ இதை தவிர நாளைக்கு வந்து நீங்க இதர் சிற்பி சார் சாங் பாடலாம், இல்லை இதர் வந்து எஸ் ஏ ராஜ்குமார் சார் வந்து சார் சாங்ஸ் வந்து நாளைக்கு வந்து பாடலாம். நாளைக்கு வந்து கரெக்டா நான் சார் தெரிஞ்சவங்க இங்க போடாதீங்க, நாளைக்கு வந்து பாடுங்க. இன்ஸ்டா சிங்கர் ஆமா கோபால், நாளைக்கு இன்ஸ்டா சிங்கர் கிரிஜா மேம் வராங்க. நீங்க கிரிஜா மேம் வந்தப்போ நீங்க வரலையல்ல? கிரிஜா மேம் ஜான்லயே நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்தாங்க. ஸோ அவங்க வராங்க நாளைக்கு. இப்பதான் ஜெகதீஷ் அண்ணா வந்தாரு, நம்ம பர்த்டே ப்ரோக்ராம் கொரோனாலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல, அதான் அவரு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வச்சா உங்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு விஸ்வா நாளைக்கு வரமாட்டேன், வருவேன் லைவ் பாக்குறதுக்கு வருவேன், ஆஸ் ஆடியன்ஸ் கெஸ்டா வருவேன். நான் அது கூட வரமாட்டாரு, அவர் பிஸி. இல்ல இல்ல வருவேன் வரேன், பிஸி எல்லாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. கங்க்ராச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congrats to everyone, yeah. All the very best for ungalkum. Thank you, questions alla super ah undathu, ellarum nalla enjoy pannanga, ellarum nariya per nariya per answers sonnanga, ellarume sonnanga. So naalaki and insta singer la register pannavanga mattum you can just come tomorrow. Register pannadavanga vandu neenga whatsapp number ku anupningna, you can just we will let you know how to register. பட் எனக்கு தெரியல, ஏற்கனவே வந்து ஒரு 25 to 26 பாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே 2 hours கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ ஸோ நாளைக்கு வந்து 4 to 6 இருக்கு, கிரிஜா மேம் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம் டுமாரோ. அதுக்கப்புறமா May 1st வந்து எஸ்பிபி சார் அண்ட் ஹரிஹரன் சார் ஹிட்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கும் கண்டிப்பாக வாங்க. ஸோ அதுக்கு வந்து சாரி எஸ்பிபி சார் அண்ட் ஹரிஹரன் சார் இட்ஸ் வந்து May 1st இருக்கு, உழைப்பாளர் தினத்துக்காக இருக்கு. ஸோ பிவி ரமணன் சார் வர்றாரு பிளேபேக் சிங்கர், ஸோ அதுக்கும் வாங்க.
அதுக்கப்புறமா வந்து மே 3rd வந்து சித்ரா மேம் அண்ட் ஸ்வர்ணலதா மேம் ஸ்பெஷல் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பிளேபேக் சிங்கர் ரம்யா மேம் வர்றாங்க. ஸோ அதுக்கும் வாங்க. இன்ஸ்டா சிங்கர் ஆமா, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா இன்ஸ்டா சிங்கர்ல? 90s கிட்ஸ், 90s கிட்ஸோட சாங்ஸ் மட்டும் பாடணும். டேய் அப்படி சொல்லு, 90s கிட்ஸ் சொன்னா எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு. 90s ஓட சிங்கர்ஸ் மீட் கரெக்டர்ஸ் மட்டும் ஸ்பெஷலான ஒரு காம்படிஷன். ஸோ 90s எம்எஸ்வி கிட்ஸ் கண்டிப்பா பண்ணலாம். அடுத்தது 80s தான், கண்டிப்பா ஒரு எம்எஸ்வி பண்ணலாம். அடுத்தது 80s கிட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இது 10 எபிசோட். அப்ப நாராயணன், அப்ப என்னோட டீம்ல இருந்து நாராயணன் வருவான் பார்ட்டிசிபேட் பண்ண. கண்டிப்பா பண்ணுங்க. நாங்களா கோரஸ் கோரஸ் இப்பதான் நிறைய பேர் டோன்ட் வெரி இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இஸ் 24/7 வில் கண்டக்ட் மெனி காம்படிஷன் லைக் திஸ் ஸோ எவ்ரி ஒன் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஆல் அப்கமிங் காம்படிஷன். எஸ் ஆமா, ஏதாவது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா வரி பண்ண வேண்டாம். கண்டிப்பா நாங்கள் நிறைய 24/7 நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்னொரு புது காம்படிஷன் ஒன்று இருக்கு, அதாவது ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் நீங்க பாடணும். நீங்க பாட வேண்டிய சாங் வந்து சிற்பி சாரோட சாங்ஸ் தான் பாடணும். அது ஒரு நிமிஷம் பாடணும். ஸோ ஒரு நிமிஷம் நீங்க பாடின சாங்ஸ் வந்து அவரோட பர்த்டே விஷயோட சேர்த்து நீங்க வந்து ஒரு நிமிஷம் பாடணும். ஸோ அதுல இருந்து பெஸ்டான 58 பேர் செலக்ட் பண்ணி நாங்க வந்து சிற்பி சாருக்கு அந்த 58 வாய்ஸஸ் வந்து நாங்க அனுப்புவோம். ஸோ அந்த 58 பே சாங்ஸ்மே டிஃப்ரெண்ட் சாங்ஸ், அவரோட 58th பர்த்டேக்காக 58 சாங் பண்ண போறோம். ஸோ 58 டிஃப்ரெண்ட் பீப்புள் வச்சு அவரோட பாட்டு ஒரு ஒரு நிமிஷம், ஸோ தட் அதுவே 1 hour ஆயிடும். ஸோ தட் ஹீ கேன் லிசன். ஸோ அதுக்காக 1 minute குள்ள வச்சிருக்கோம். ஸோ அவரோட நிறைய பாட்டு இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் April 15th குள்ள சப்மிட் பண்ணும். சப்மிஷன் டேட் கேட்டிருக்காங்க April 15th. கமல், கமலுக்கு இருக்குல்ல சான்ஸ்? ஆமா, எங்க போய் சப்மிட் பண்ணணும்னா www.sh247.com/sirpibday அப்படின்ற லிங்க்ல போய் சப்மிட் பண்ணும். சப்போஸ் அது தெரிலன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அங்க இருக்கு 6374033889 அப்படின்றது, அதுல பண்ணுங்க. கமல் நல்லா பாடுவாரு, அவர் பாடுவாருன்னு தெரியும். நான் ஏற்கனவே வந்து ஹரிஹரன் சாரோட இது பாட்டு ஒண்ணு கேட்டிருந்தேன், உன் பேர் சொல்ல ஆசைதான்னு நினைக்கிறேன். ஸோ அது சுஜாதா மேம்க்கு அனுப்புறதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ அவரை வச்சு பாட வைக்க முடியல அந்த பாட்டு. எனக்கு அந்த டைம்ல சிங்கர்ஸ் நிறைய தெரியாது. ஸோ அப்போ கேட்டிருந்தேன். ஸோ அவர் அது பண்ணியிருந்தாங்களா, நான் அந்த பாட்டு சுஜாதா மேம்க்கு அனுப்பியிருப்பேன். இப்போ எல்லாருக்கும் அனுப்பியாச்சா? அதனால புதுசா யாருக்காவது அனுப்பினா தான் அவங்க பார்ப்பாங்க. பழசா அனுப்பினா உங்களுக்கே நம்ம அனுப்பிட்டு இருந்தேன். May 15th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அவரோட பர்த்டேக்குள்ள நாங்க கம்பைல் பண்ணி அவருக்கு அனுப்பினோம். ஸோ அதுக்காக தான். ஸோ எங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால வி ஆர் காலிங் எவ்ரி ஒன் த்ரூ இன்ஸ்டாகிராம்ல பண்றோம். 50s and 60s ஹிட்ஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் எங்கேயோ போனேன். 50s 60s ஹிட்ஸ்னா ஏப்ரல் 15th இல்ல May 15th லாஸ்ட் டேட்டு. ஸோ May 15th குள்ள நீங்க பண்ணுங்க. ஸோ முக்கியமா வந்து போர்ட்ரைட் மோட்ல வச்சு எடுங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்ல வச்சு எடுத்தீங்கன்னா எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். போர்ட்ரைட் மோட்ல வைங்க. அதே மாதிரி வந்து கரோக்கி இல்லாம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பாடுங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் பாடி ஒரு காம்படிஷன்ல ஒருத்தர் பாடி வின் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு சான்ஸ்க்காக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிங்கர்ஸ்க்குமே சான்ஸ் கொடுப்போமே நல்லா பாடுறவங்களுக்கு. Okay, thank you everyone. It's time to leave. Thank you. Thanks Anna. Okay. Thank you. Question. Thank you Thiru. And now engaloda fans la join pandranga nanikira Jayant. Okay. All the very best for everyone and for your ISAI 24/7 as well. My best wishes. Thank you. லேண்ட்ஸ்கேப் மோட்ல தான், போர்ட்ரைட்ல பண்ணாதீங்கன்னு சொன்னேன். லேண்ட்ஸ்கேப் மோட்ல பண்ணுங்க, போர்ட்ரைட்ல பண்ணாதீங்கன்னு சொன்னேன். தருண், விஜய், ஹாய், நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ இஃப் யூ ஆர் நாட் மிஸ்ட் அவுட் யுவர் நேம், ஜாயின் பண்ணிருக்கீங்க. இஃப் யூ ஆர் மிஸ்ட் அவுட் யுவர் நேம், ப்ளீஸ் எல்லாரும் வீட்லயே இருங்க, ஸ்டே சேஃபா இருங்க. இன்னைக்கு பிஃபோர் ஐ என்டிங் த லைவ் இன்னொரு தடவை அனௌன்ஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து
இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் சிங்கரா செலக்ட் ஆனது வந்து ஸ்னேகா. எப்பயும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் இருப்போம். இன்னைக்கு வந்து ஒரே ரவுண்டு தான், ஏன்னா வந்து இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த லெவல் ஃபோரே வச்சோம். ஸோ அடுத்த வாரம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் செலக்ட் ஆனவங்க பேர் எல்லாம் வந்து நாங்க ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புறோம். ஸோ அடுத்த வாரம் வந்துருங்க. ஹாய் விஸ்வான் சொல்லி, இப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடியும் போது தான் ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி நான் சும்மா தான் கேட்டிருந்தேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ணாங்க, விஷாந்த், கமல், நாராயணன், ஜெய். சரி ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் நிறைய ஆன்சர் சொல்ல ஆள் இருந்தா போதும், கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பா நான் விஸ்வானோட வரேன், இன்னொரு நாள் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ், தேங்க்யூ தீரு, பை பை. Thank you, bye.